எத்தனை விளக்குகள் எரிந்தாலும் பாகவதர் ஒரு இடத்தை விட்டு சென்று விட்டால் அந்த இடத்தை இருள் கவ்விக்கொள்ளும். அவரை சுற்றி ஒரு ஒளி எப்போதுமே இருக்கும். அந்த கால சூப்பர் ஸ்டார் எம் கே தியாகராஜ பாகவதரை பற்றி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்ன வார்த்தைகள் இவை. 1910 மார்ச் 1 திருச்சி இடத்தெருவில் தான் பாகவதர் பிறந்தார். தந்தை பொற்கொல்லர் கிருஷ்ணமூர்த்தி, தாய் மாணிக்கத்தம்மாள். சிறுவன் தியாகராஜன் பாலக்கரை ஜபமாதா கோவில் பள்ளியில் தான் படித்தான். இசை ஆர்வம் படிப்பை கெடுத்தது. இதை புரிந்து கொண்ட தந்தை ஃபிடில் வித்வான் சின்னையா பிள்ளையிடம் அனுப்பினார். அவர்தான் பாகவதரின் முதல் குரு. அந்த காலத்தில் தேவார பாடலாகிய பித்தா பிறைசூடி என்ற பாடலை பாடி எல்லோர் மனதிலும் இடம் பிடித்தான். சிறிது சிறிதாக அவன் புகழ் பரவத் தொடங்கியது. அப்போது தியாகராஜனுக்கு 16. திருச்சி பெரிய கம்மாள தெருவில் உள்ள காளியம்மன் கோவிலில் முதல் கச்சேரியை செய்தார். கூட்டம் அலை மோதியது. முதன் முதலாக சிறுவன் தியாகராஜன் தியாகராஜ பாகவதர் என்று முதலில் அழைத்தது பாடலாசிரியரான நடராஜவாதியார். தன் முதல் கச்சேரியிலேயே தமிழிசைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். பாகவதரின் பவழக்கொடி நாடகத்தை பார்த்த லேனா செட்டியாரும் கே சுப்பிரமணியமும் 1934 பாகவதரை வைத்து சினிமாவாக எடுத்தனர். படத்தின் சோமசேகரா பாடல் சூப்பர் ஹிட். பாகவதருக்கு அப்போது 24. அதன் பிறகு சாரங்கதாரா, சிந்தாமணி, அம்பிகாபதி ஆகிய படங்கள் வந்தன. ராதே உனக்கு கோபம் ஆகாதடி என்ற சிந்தாமணி பாடத்தின் பாடல் மிகவும் பிரசித்தம். 1000 ரூபாயாக இருந்த பாகவதரின் சம்பளம் 3 பிறகு அம்பிகாபதி படத்தில் அவரின் சம்பளம் 11,000. 1944 வெளிவந்த ஹரிதாஸ் திரைப்படம் 3 கண்ட ஒரே இந்திய திரைப்படம் என்ற சாதனையை படைத்தது. இந்த படத்தின் சாதனையை இந்த யுகத்தில் யாரும் முறியடித்திருக்க முடியாது என்பது நிச்சயம். பாடல்களை 4.5 ஸ்ருதியில் பாடக்கூடியவர் பாகவதர். ஸ்ருதியின் உச்ச நிலையிலிருந்து உடனே கீழே இறங்கியும் வார்த்தைகளை உடைத்து உடைத்து பாடுவதிலும் வல்லமை பெற்றவர். ஹரிதாஸ் திரைப்படத்தில் வரும் மன்மதலீலையை வென்றார் உண்டோ பாடல் சாருகேசி எனும் பாரம்பரிய இசையில் பாடப்பட்டது. இந்த பாடலுக்கு பிறகு கர்நாடக இசை வித்வான் சாருகேசியை கச்சேரியில் பயன்படுத்த தொடங்கினார்கள் என்றும் சொல்வார்கள். பாகவதர் எடுத்த படம் ராஜமுக்தி வெற்றியடையவில்லை. 1952 அமரக்கவியும் ஷியாமளாவும் வெளிவந்து தோல்வியை தழுவின. சினிமாவில் காலமாற்றத்தால் நிகழ்ந்த மாற்றங்களை உள்வாங்காததே அந்த படங்களின் தோல்விக்கு காரணமானது. அடுத்தவர்களுக்கு உதவும் எண்ணம் கொண்டவர் பாகவதர். சேமிக்கும் குணம் இல்லாதவர். பாகவதரின் பாடலை மின்கம்பத்தில் ஏறி நின்று கேட்பார்களாம். அப்படி ஒரு தருணத்தில் ஒரு சிறுவன் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தான். உடனே அந்த சிறுவனின் குடும்பத்துக்கு 5,000 ரூபாய் நிதியுதவி அளித்தாராம். திரைப்படத்திலிருந்து ஓய்வு பெற்ற பின் தன்னையே நம்பி தனக்காக பாட்டு எழுதிய பாபநாசம் சிவனுக்கு ஏற்பட்ட பொருளாதார சிக்கலை உணர்ந்து அவர் கேட்காமலேயே தான் சாப்பிடுவதற்கு பயன்படுத்தி வந்த தங்கத்தட்டியே கொடுத்தவர். பணமோ பொருளோ அவருக்கு பெரிதாக தெரியவில்லை. உறவுகளும் அவர்கள் படும் கஷ்டமும் அவருக்கு பெரிதாக இருந்தது. அவரின் கடைசி காலம் மிகவும் சோகமானது. சிறிது சிறிதாக பாகவதர் வீட்டை வறுமை தன் பிடியில் எடுத்து கொண்டது. வீட்டு வாடகை கூட கொடுக்க முடியாத நிலை. மருத்துவ செலவிற்காக கூட யாருடைய தெய்வமும் எதிர்பார்க்கவில்லை. அவர் கடைசியாக நடித்த சிவகாமி படத்தின் இறுதி காட்சிகள் கோயிலில் எடுக்கப்பட்டது. அந்த படப்பிடிப்பின் போதே அவரால் வாயசிக்க முடியவில்லை. கண் பார்வை வெகுவாக பாதிக்கப்பட்டிருந்தது. நடிக்க தடுமாறினார். ஞானக்கண் ஒன்று இருந்திடும் போதினிலே ஊனக்கண் இழந்ததால் உலகிற்குறையும் உண்டோ என்று அவர் பாடிய பாடல் அவருக்கு எழுதப்பட்டது போல் இருந்தது. சர்க்கரை நோயும் மனசோர்வும் ஆரோக்கியத்தை குலைக்க தொடங்கின. கண் பார்வை மங்கியது. கையில் இருந்த காசெல்லாம் கரைந்து போனது. இதே நாளில், அதாவது 1959 நவம்பர் 1 பாகவதர் என்ற வானம்பாடி குரல் ஓய்ந்தது. சங்கீத உலகமே அழுதது. பாகவதர் இறக்கும் போது அவருக்கு 49. அவர் நடித்த படங்கள் வெறும் 14. திரையில் பாடியது ஏறக்குறைய 110 பாடல்கள். பாகவதரை பற்றி நினைக்கையில் அவரின் வாழ்க்கை முழுமை பெறாமல் பாதியிலேயே முடிந்துவிட்டது போன்ற உணர்வு நமக்கு ஏற்படுகிறது. சூப்பர் ஸ்டார் தியாகராஜ பாகவதரை உங்கள் நினைவு நாளில் வணங்குகிறோம்.